மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல செய்திகள் வந்து சேரும். சிறு பிரயாணங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டி வரலாம். உங்களுடைய உடன்பிறப்புகள் தம்பி இவங்களால சில சந்தோஷங்கள் ஏற்படும், நன்மைகள் ஏற்படும். சில நேரங்களில் சில சுபமான விஷயங்கள், அதாவது உங்கள் உடன்பிறப்புகளுக்காக, உங்கள் உங்கள் தம்பியோ தங்கைகளுக்காகவோ சில நல்ல விஷயங்களை வந்து பேசி முடிப்பதில், அதாவது திருமணம் இருக்கலாம், அது மாதிரி சில நல்ல விஷயங்களை பேசி முடிக்கிறதுல ஈடுபடலாம். உபயோகமான மற்றவர்களுக்காக நேரத்தை செலவிடக்கூடிய ஒரு தினமாக அமையும். அதனால் உங்களுக்கு சந்தோஷங்கள் ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரங்களுக்கு ரொம்ப சிறப்பான தினமாக இது அமைகிறது, சந்தோஷங்களை தரக்கூடிய தினமாக அமையும். பரணி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் இனிமையான நல்ல சம்பவங்கள், காதல் போன்ற விஷயங்களில் வெற்றிகள், திருமணம் நிச்சயிக்கப்படுதல் போன்ற நன்மைகளை எல்லாம் பெற்றுத்தரக்கூடிய தினமாக அமையும். கிருத்திக நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினம். சில நேரங்களில் நம்ம கோபமாக சில விஷயங்களை செய்யும் பொழுது அதை வார்த்தைகளை கொட்டினால் அள்ள முடியாது என்பார்கள். ஆனால் நிதானமான போக்கை கையாள்வது நல்லது. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இனிமையான அனுபவங்கள், சில நேரங்களில் வந்து ஒரு குருவை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல், அதனால் நமக்கு வரக்கூடிய சில நல்ல உபதேசங்கள், நன்மைகள், இதெல்லாம் வந்து சேரக்கூடிய தினமாக இருக்கு. புதுசாக ஒரு கல்வியை தொடங்குவதற்கோ புதுசாக சில விஷயங்களை வந்து நம்ம கற்றுக்கொள்வதற்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல தினமாக அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது கிருத்திகை நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் மனசை அமைதியாக வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். எப்பவுமே அந்த சூரியனுடைய தன்மை இருக்கும், அதனால் புசுக்குன்னு கோபம் வரும். அதனால் அதை நம்மளுடைய ஆளுமைக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து ரோஹிணி நட்சத்திரம், ரோஹிணி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ரொம்ப இனிமையான நல்ல நிகழ்வுகள், சில புதிய விஷயங்கள் நமக்கு ஒரு படிப்பினையாக அமைவது, ஒரு மறக்க முடியாத நிகழ்வுகளை தரக்கூடிய நல்ல தினமாக அமையும். அடுத்து மிருகசீஷ நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் ஏற்படலாம், மன கிளேசங்கள் ஏற்படலாம், அதனால் அமைதியாக செயல்பட வேண்டிய ஒரு தினம். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்தவரையில் குடும்பத்தில் ரொம்ப ஒரு இனிமையான சூழல் நிலவும். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த தன வரவு வந்து சேரும். சில நேரங்களில் எதிர்பாராத விதமாக நல்ல பரிசு பொருட்கள், சில பேர் வந்து சில பேர்லால் நமக்கு லாபங்கள், இதெல்லாம் வந்து சேரக்கூடிய ஒரு தினம். நீங்கள் பேசக்கூடிய பேச்சுகள் ரொம்ப இனிமை நிறைந்ததாக இருக்கும். மற்றவர்கள் வந்து உங்களை பாராட்டக்கூடிய வகையில், மற்றவர்களுக்கெல்லாம் உங்களை பிடிக்கக்கூடிய வகையில் சிறப்பான ஒரு தினமாகத்தான் இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது மிருகசீஷ நட்சத்திரங்களில் சற்று பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டும். திருவாதிரை நட்சத்திரங்களுக்கு நல்ல நல்ல பலன்கள் எல்லாம் ஏற்படும், சுபங்கள் ஏற்படும். புனர்பூச நட்சத்திரங்களுக்கும் சிறு சிறு தடைகள் ஏற்படலாம், சற்று கவனமாக செயல்பட ஒரு சிறப்பான தினமாக இது அமையும். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் புதிதாக சில விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜ் அட்மிஷனோ இல்லை அது மாதிரி நீங்கள் போகக்கூடிய இடத்துல நல்ல ஆசிரியர்கள் அமைவது, சில நல்ல விஷயங்களை பற்றி நம் அறிவையும் நம் ஞானத்தையும் பெருக்கிக் கொள்வதற்கான ஒரு அடிப்படை விஷயங்கள், இதையெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக இருக்கிறது. இந்த தினத்தில் வந்து நீங்கள் சிவனை தரிசனம் செய்து அபிஷேகம் செய்யும் பொழுது மனது நிறைவு ஏற்படும், சிறப்பான ஒரு தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது புனர்பூச நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நல்ல பலன்கள் ஏற்படும், பூச நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நல்ல லாபங்கள், குடும்பத்தில் சந்தோஷங்கள் இதெல்லாம் ஏற்படும். ஆயுள நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் உங்கள் நிலையில் சில நல்ல மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். அடுத்து சிம்மராசி.
சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில சுபமான செலவுகள் எல்லாம் ஏற்படலாம். சில நேரங்களில் வந்து நண்பர்களுக்காக சில வேலைகளில் ஈடுபடுவீங்க, அதில் வந்து சில செலவுகள் ஏற்பட்டாலும் பெரிய அளவுக்கு நன்மைகள் வர காத்திருக்கின்றனன்றதை நீங்கள் நினச்சி பார்க்கலாம். அது மாதிரியான சில நன்மைகள் கிடைக்கப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் ஏற்படும். இனிமையான நிகழ்வுகள், உங்கள் நிலையை உயர்த்தக்கூடிய அளவில் செய்கைகள், சந்தோஷங்கள், இதையெல்லாம் நிறைத்து தரக்கூடிய நல்ல தினமாக அமையிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது மக நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ரொம்ப ஒரு அனுகூலமான நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். பூர நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு தினம். சில நேரங்களில் காதல் போன்ற விஷயங்கள் மலரக்கூடிய தினம்னு கூட சொல்லலாம். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சற்று நிதானமான போக்கை கையாளுவது நல்லது. அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையில் ரொம்ப ஒரு சந்தோஷமான தினம். எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அதில் லாபம் ஏற்படும், தன வரவு ஏற்படும். நீங்கள் கையாளக்கூடிய எந்த ஒரு விஷயமும் நன்றாக வளரும்னு சொல்லலாம். எந்த விஷயத்தையும் தொடங்குவதற்கு ரொம்ப சிறப்பான தினமாக இது அமையும். வெற்றி வாய்ப்புகளை தேடித்தரக்கூடிய நல்ல தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது உத்தர நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நிதானமாக சில விஷயங்களை செய்யும்பொழுது நன்மைகள் நிச்சயமாக ஏற்படும். ஹஸ்த நட்சத்திரங்களுக்கு ரொம்ப அற்புதமான தினமாகத்தான் இது அமையும். சிறப்பான வெற்றிகள் எல்லாம் ஏற்படும். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்படலாம், நிதான போக்கை கையாள வேண்டியது அவசியம். அடுத்த துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல தினம். நீங்கள் எதிர்பார்த்ததை விட பெரிய நன்மைகள் எல்லாம் நடப்பதற்கு உகந்த ஒரு தினமாக இது அமையிறது. பெரிய பெரிய நல்ல மாற்றங்களை எல்லாம் தரக்கூடிய தினம். புதிய தொழில் தொடங்குவதற்கோ இல்லை தொழில் முறையில் சில முக்கியமான சில பேரை சந்திப்பதற்கோ ரொம்ப அற்புதமான ஒரு தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நிதானமாக செயல்பட நன்மைகள் ஏற்படும். சுவாதி நட்சத்திரங்களுக்கு அற்புதமான காலகட்டம். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தில் ஈடுபட்டாலும் அது சிறப்பான பலனை தரும். விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் கவனமாக செயல்பட எல்லா நன்மைகளும் ஏற்படும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகூலம் மிக்க தினமாக இருக்கிறது. வெளிநாட்டிலேருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். சில புதிய விஷயங்களை தொடங்குவதற்கு ஏற்ற தினம். பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய தினம். நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய நல்ல தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது விசாக நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு தடைகளுக்கு பின்னால் வெற்றிகள் ஏற்படும். அனுஷ நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நிறைந்த தன வரவை காண்பிக்கிறது. பேசக்கூடிய பேச்சுகள் ரொம்ப சிறப்பானதாக அமையும். உங்கள் நிலையை உயர்த்தி தரக்கூடிய அளவு நன்மைகளை தரக்கூடிய நல்ல தினம். கேட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் நம்முடைய தகுதிக்கு மேல் சில விஷயங்களை நம்ம தாங்குவது போல ஆகிவிடும். அதனால் நிதானத்தையும் எச்சரிக்கையாகவும் செயல்பட வேண்டிய ஒரு தினம். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையில் எதிலுமே சற்று நிதானமாக செயல்பட வேண்டும். சில முக்கியமான முடிவுகளை வந்து தள்ளி போடுவது நல்லது. நீங்கள் சில நேரங்களில் ரிஸ்க் எடுக்கும்பொழுது அது வந்து அந்த ரிஸ்க் வந்து உங்களுக்கு நன்மையாக முடியாமல் நீங்கள் எதிர்பார்த்த பிரச்சனைகளை இன்னும் அதிகப்படுத்தலாம். அதனால் ரொம்ப நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது மூல நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ஓரளவு நன்மைகளை எதிர்பார்க்கலாம். பூராட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் கவனமாக செயல்பட சிறப்பான வெற்றிகளும் சந்தோஷங்களும் வந்து சேரும். உத்திராட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில்
ரொம்ப எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய ஒரு தினமாக அமைந்துவிடும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையில் உடல் ஆரோக்கியம் குன்றி இருப்பவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறக்கும். வாழ்க்கையில் நீண்ட நாளாக திருமணம் நடக்கலைன்னு நினைக்கும் பொழுது அதுக்கான ஒரு நல்ல முடிவுகள், நல்ல பேச்சுவார்த்தைகள், மனதுக்கு இசைந்த கணவனோ அல்லது மனைவியோ தேர்ந்தெடுக்கக்கூடிய சூழல்கள், இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான தினமாக இது அமைகிறது. புதிய தொழில் தொடக்கம் அது கூட நல்லதாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது உத்திரேட நட்சத்திரங்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதுதான். திருவோண நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ரொம்ப அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்கும். எடுத்த எந்த ஒரு காரியமும் வந்து நன்மை பெற்றுத்தரக்கூடிய அளவில் சிறப்பாக அமையும். ஆயுள நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மன்னிக்கணும் அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றி மறையும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்து கையாளக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலையுமே நல்ல பெருத்த நன்மைகள் ஏற்படும். தடைகள் எல்லாம் நீங்கும். உங்களுக்கு எதிரிகளாக இருந்தவர்கள் கூட உங்களுக்கு நண்பர்களாக மாறக்கூடிய அளவு நல்ல இனிமையான சூழல்கள் ஏற்படும். இந்த வழக்கு அந்த மாதிரியான சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தால் அது சுமூகமாக முடியும், இல்லை உங்களுக்கு ஆதரவாக முடியும். இந்த காலகட்டத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சில பெரிய விஷயங்களுக்காக கடன் வாங்க வேண்டும் என்றெல்லாம் நினைத்திருந்தால், அதாவது சொந்தமாக வீடு கட்டுறேன், இந்த மாதிரி பெரிய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கலாம், பிஸ்னஸ்மேனாக இருக்கலாம், இதுக்கு வந்து எனக்கு பெரிய அளவுக்கு வந்து தன உதவி வங்கிகள்லேருந்து தேவைன்னு நினச்சேன். அதற்கான பேப்பர்ஸ் எல்லாம் நல்லா மூவ் ஆகும். சாதகமான ஒரு சூழல் ஏற்பட்டு உங்களுக்கு சாதகமான நல்ல பதில்களை எதிர்பார்க்கும் அளவுக்கு சூழல்கள் உருவாகி நன்மைகளை தரக்கூடிய நல்ல தினமாக அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று நிதான போக்கை கையாள வேண்டும். சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான நல்ல பலன்கள் எல்லாம் ஏற்படும். வாழ்க்கையில் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல மாற்றங்களை பெற்றுத்தரக்கூடிய நல்ல தினமாக இது அமைகிறது. பெரிய காரியங்களை சாதிக்க நீங்கள் எத்தனைக்கும் பொழுது அது நடைபெறுவதற்கான நல்ல சூழலை உருவாக்கி தரும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சற்று நிதானமாக கையாள வேண்டும். சில நேரங்களில் மிஸ்ஸிங் த ஃபைனல் டீட்டெயில்ஸ்ம்பாங்க, அது மாதிரி சில முக்கியமான விஷயங்களை வந்து நம்ம தவறவிட்டு விடுவோம். அதனால் ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டியதுனால் அப்படி செயல்படும் போது நல்ல வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். அடுத்து மீன ராசி. மீன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மனசில் உள்ள கிளேசங்கள், மனக்கிளேசங்கள், இனம் தெரியாத ஒரு பயங்கள், இதெல்லாம் மறையக்கூடிய ஒரு தினம். நல்ல ஒரு லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய தினம், தெய்வ அருளை பெற்றுத்தரக்கூடிய தினம். உங்கள் குழந்தைகளுடைய முன்னேற்றத்தில் நீங்கள் கவனம் செலுத்தும் பொழுது அது ரொம்ப திருப்திகரமான நல்ல பலன்களை அது உங்களுக்கு பெற்றுத்தரும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரை கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய தினம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப ரொம்ப சிறப்பான தினம். நல்ல தன வரவு ஏற்படும். குடும்பத்தில் உள்ள இன்னல்கள் எல்லாம் நீங்கி சந்தோஷங்கள் ஏற்படும். மொத்தத்தில் ரொம்ப ஒரு சுபிக்ஷமான ஒரு சூழலை பெற்றுத்தரக்கூடிய தினமாக இது அமையும். ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று நிதானித்து செயல்பட வேண்டும். சில நேரங்களில் நம்ம அளவுக்கு அதிகமான ஒரு தன்னம்பிக்கையில் செயல்பட்டு அதனால் பிரச்சனைகள் வந்தரலாம். அதனால் நிதானித்து செயல்பட நன்மைகள் ஏற்படும்.